அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லா, ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மத் இப்னி அப்துல்லா, அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியூடாக முஸ்லிம்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய, மக்கள் மத்தியில் பரிமாறப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கிய செய்தி தொடர்பாக மார்க்க ரீதியான விளக்கங்களை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறோம். இன்றைய தினம் அகில இலங்கை ஜம்இய்யத்துல்லமாவின் ஃபத்வா குழு செயலாளராக கடமையாற்றக்கூடிய மௌலவி எம்எல்எம் இல்லியாஸ் அவர்களூடாக ஒரு ஃபத்வா வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது, கொரோனா தொற்றின் காரணமாக ஒரு சில பகுதிகள் ஊரடங்கு அமுல்படுத்தப்படக்கூடிய நிலையிலும், இன்னும் பல பகுதிகளில் பள்ளி வாயில்களில் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் மாத்திரம்தான் தொழுகைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்ற நிலையும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 50 பேர் அளவில் ஒரு தொழுகையில் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலை ஊரடங்கு சட்டம் அமுலில் இல்லாத பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த எண்ணிக்கையை முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் ஊடாக 50 to 25 வரைக்கும் குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, 50 குறைவான எண்ணிக்கையில் 25 பேர் மாத்திரம்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் கலந்து கொள்ளலாம் என்று அவர்கள் அறிவித்ததன் காரணமாக ஜும்மா தொழுகையுடைய நிலை என்ன? 50 குறைவான 25 பேர்களை கொண்ட நிலையில் பள்ளிவாசல்களில் ஜும்மாவை நடத்தலாமா என்று கேள்வி எழுகின்ற நேரத்தில், அதற்கு விடையளிக்கும் போது ஃபத்வாவாக 40 பேருக்கு குறைவாக இருந்தால் ஒரு ஜும்மாவை நடத்தக்கூடாது, அதுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது, ஷாஃபி மதுஹபுடைய சட்டமாக இருக்கிறது என்று ஜம்இய்யத்துல் உலமா சார்பாக ஃபத்வா வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு ஃபத்வா வெளியிட்டு இருக்கிறார்களே, இதற்கு மார்க்க ரீதியான அங்கீகாரம் இருக்கிறதா என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸுடைய நிழலிலிருந்து ஆய்வு செய்ய வேண்டும். திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் எந்த ஒரு இடத்திலும் ஒரு ஜும்மா தொழுகை நடத்த வேண்டும் என்று சொன்னால் 40 பேர் கண்டிப்பாக கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று எந்த ஒரு நிபந்தனையும் இடப்படவில்லை. திருக்குர்ஆனில் எந்த ஒரு வசனத்திலும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளில் எந்த ஒரு இடத்திலும் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்படக்கூடிய செய்திகளில் 40 பேர் ஜும்மாவுக்கு கலந்து கொள்ள வேண்டும், அப்படி இருந்தால்தான் ஜும்மாக்களை நடத்தலாம் என்று எங்கும் பதிவு செய்யப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை மார்க்க ரீதியாக இருக்கும் பொழுது ஒரு ஜும்மாவை தொழுவதற்கு 40 பேர் இல்லாவிட்டால் ஜும்மாவுக்கு பதிலாக லுஹர் தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று ஜம்இய்யத்துல் உலமா மூலமாக எப்படி ஃபத்வா வழங்க முடியும்? ஒவ்வொரு தொழுகையிலும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படாத ஊர்களில் 50 பேர் வரைக்கும் தொழலாம் என்ற அனுமதியை முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் 25 குறைத்திருப்பது அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு முடிவாக அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு சுகாதாரத்துறையோ அரசாங்கமோ வேறொரு விதத்திலோ 25 எண்ணிக்கையில் குறையுங்கள் என்று எந்த ஒரு வழிபாட்டு தலத்துக்கும் அறிவித்ததாக நாம் தேடி பார்த்த வரையில் கிடைக்கவில்லை. ஆனால் 50 to 25 குறைத்திருக்கிறார்கள், ஒரு சமூக நலன் கருதி அதை செய்திருப்பார்கள் என்று அதை நாங்கள் அலட்சியம் செய்துவிட்டாலும், 25 பேர் கொண்ட ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் தொழுகைகளில் முஸ்லிம்கள் ஜமாத்தாக தொழக்கூடிய வாய்ப்பு இன்னும் இருக்கும் பொழுது 40 பேர் என்ற எண்ணிக்கை இல்லாமல் போன காரணத்தினால் ஜும்மாக்களில் 40 பேர் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது என்று ஒரு சாயலை பூசி ஜும்மாவுக்கு பதிலாக லுஹரை தொழுது கொள்ளுங்கள் என்று ஜம்இய்யத்துல் உலமா ஃபத்வா கொடுத்திருப்பது எந்த வகையில் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? தேடி பார்த்தால் ஒரே ஒரு ஹதீஸை அவர்கள் ஆதாரமாக காட்டுவார்கள். அது ஆதாரமாக அவர்கள் காட்டக்கூடிய ஹதீஸில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு சான்றும் இல்லை. என்ன ஹதீஸை காட்டுறாங்கன்னு சொன்னால், அபூதாவுதிலே 903 எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் ஜும்மாவுடைய அதான் செவியேற்கின்ற நேரத்தில் அவர் அஸ்ஸத் இப்னு சுராரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழருக்கு துஆ செய்யக்கூடியவராக இருப்பார், அதனை நினைத்து அவர் கண்ணீர் வடிப்பார்
என்று ஒரு செய்தி வருகிறது. அந்த நேரத்தில் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவுடைய அதானை செய்மடுக்கும் பொழுதும் அஸ்அத் இப்னு ஸுராரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போது அவரிடம், எதற்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய பாங்கை நீங்கள் செய்மடுத்தால் அஸ்அத் இப்னு ஸுராராவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொல்கிறார், ஹஸ்முன் நபீத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் முதலாவதாக நம்மை ஜும்மாவுக்காக ஒன்று திரட்டியவர் அவர்தான். அவருடைய தலைமையில்தான் முதலாவது ஜும்மா ஆரம்பிக்கப்பட்டது. இதை நினைத்துதான் நான் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் என்று கூறப்பட்ட நேரத்தில் அவர்களிடம், எத்தனை பேர் அந்த நேரத்தில் ஜும்மாவில் இருந்தீர்கள்? கம் அந்தும் யௌமைதின், நீங்கள் எத்தனை பேர் அந்த ஜும்மாவில் இருந்தீர்கள் என்று கேட்கப்பட்ட நேரத்தில், அர்பஊன், 40 பேர் நாங்கள் இருந்தோம் என்று பதில் அளிக்கப்படுகிறது. இவ்வளவுதான் அந்த செய்தியில் இருக்கிறது. இந்த செய்தியில ஒரு ஜும்மாவை நாங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் 40 பேர் கண்டிப்பாக கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. வெறும் ஒரு வரலாற்று செய்தியாக எத்தனை பேர் நீங்கள் அந்த ஆரம்ப ஜும்மாவில் இருந்தீர்கள், குபா மஸ்ஜிதிலே ஒன்று திரட்டப்பட்டு செய்யப்பட்ட அந்த ஜும்மாவிலே, ஆரம்ப ஜும்மாவிலே எத்தனை பேர் இருந்தீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு 40 பேர் இருந்தார்கள் என்று ஒரு வரலாற்று செய்தி சொல்லப்படுகிறதே தவிர, நீங்கள் 40 பேர் இருந்தால்தான் ஜும்மா தொழலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதாக எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு வார்த்தையும் இந்த ஹதீஸில் இல்லை. அப்படி என்றால் இந்த ஹதீஸை வைத்து 40 பேருக்கு குறைவாக இருந்தால் லுஹர் தொழுகையைத்தான் நாங்கள் தொழ வேண்டும் என்று எப்படி சட்டம் எடுக்க முடியும்? இதற்கு அதிகாரம் தந்தவர்கள் யார்? அல்லாஹ் அதிகாரத்தை தந்தானா? அல்லாஹ்வுடைய தூதர் அதிகாரத்தை தந்தார்களா? குர்ஆன் ஹதீஸிலிருந்து இல்லாத ஒரு சட்டத்தை இஸ்லாம் என்ற பெயரில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி ஷாஃபி மதுஹபை அதற்கு கேடயமாக ஆக்கி எப்படி மார்க்கத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை இந்த அளவுக்கு மனதைரியத்தோடு நீங்கள் மக்களை குழப்புவதற்காக சொல்ல முடியும்? இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இபாதத்துக்காக சொல்லப்படுகின்ற ஒரு வரையறையாக, ஒரு கட்டளையாக, ஒரு அம்ராக, நீங்கள் 40 பேர் கொண்டவர்களாக இருந்தால்தான் ஜும்மாவை நடத்த முடியும் என்று சொல்லப்பட்டு இருந்தால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து சரியானது என்று வாதிடலாம். அப்படி எதையும் காண முடியவில்லை. வெறும் ஒரு வரலாற்று செய்தியை வைத்துக் கொண்டு இத்தனை பேர் இருக்கணும் என்று சட்டம் எடுப்பதாக இருந்தால் இதுதான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய மார்க்க அறிவின் தரமா என்று நாங்கள் கேட்கிறோம். மக்கள் நம்மை நம்பி இருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தை சரிதான் என்று நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் பொதுமக்கள் இருக்கின்ற நேரத்தில் நாம் எவ்வளவு பொறுப்புணர்வுடன் மார்க்க விவகாரங்களில் நாங்கள் ஆய்வு செய்து பதிலளிக்க வேண்டும். எந்த ஒரு கவனமும் இல்லாமல் சகட்டு மேனிக்கு எடுத்த எடுப்புல ஏதாவது ஒன்று மதுஹப் நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை தேடி பார்த்து உடனடியா பதில் சொல்வதா? ஃபத்வாவிலே தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், இதுதான் நம் இலங்கை முஸ்லிம்களுடைய நடைமுறையாக இருக்கிறது. இலங்கை முஸ்லிம்களுடைய நடைமுறை மார்க்கத்தில் ஒரு ஆதாரமாகுமா? இலங்கை முஸ்லிம்கள் மார்க்கத்துக்கு முரணாக ஒன்றை செயல்படுத்தினால் அதற்கு நடைமுறையை காரணம் காட்டி இஸ்லாத்தின் சாயலை பூசி அது மார்க்கத்தில் அம்சமாக நமக்கு சொல்ல அதிகாரம் தந்தது யார்? இதை சிந்திக்க வேண்டும். இந்த மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு மார்க்கம். 5வது அத்தியாயத்தில் 3வது வசனம், மார்க்கம் பூர்த்தி செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது மார்க்கத்தில் இல்லாத ஒரு சர்த்தை, இல்லாத ஒரு சட்டத்தை விதிப்பதற்கு நமக்கு அதிகாரம் தந்தது யார் என்பதை சிந்தித்து பார்த்து ஜம்மியத்துலமா இந்த ஃபத்வா விஷயத்திலே மீள் பரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் சேர்ந்தால் ஜமாத் என்று அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான ஜமாத்துகளை நடத்தி இருக்கிறார்கள். ஜனாசா தொழுகையை ஜமாத்தாக நடத்தியிருக்கிறார்கள், மலை தொழுகையை ஜமாத்தாக நடத்தியிருக்கிறார்கள், ஐவேல தொழுகையை ஜமாத்தாக நடத்தியிருக்கிறாங்க, பெருநாள் தொழுகையை ஜமாத்தாக நடத்தியிருக்கிறாங்க, சுன்னத்தான சில தொழுகைகளை ஜமாத்தாக நடத்தியிருக்கிறாங்க, இரவு தொழுகையை ஜமாத்தாக நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஏதாவது ஒரு ஜமாத்தில் இத்தனை பேர் கலந்து கொண்டால்தான் உங்களுக்கு ஜமாத் நடத்த முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு நிபந்தனையை போட்டிருக்கிறாங்களா? 2 பேர் சேர்ந்தால் ஜமாத் நடத்த முடியும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் ஹதீஸ் நூல்களில் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஹதீஸ்,
மைமுனார் அலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய நிலையில் இரவு தொழுகைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிச்சு நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தின் இடது பக்கத்திலே அவர்கள் நிற்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக சேர்ந்து இப்னு அப்பாஸ் அலியல்லாஹு அன்ஹு அவர்களை வலது பக்கத்துக்கு இழுத்து அவருடைய வலது பக்கத்திலே நிற்க வைத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஜமாத்தாக இருவர் சேர்ந்து தொழுதிருக்கிறார்களா இல்லையா? இரண்டு பேர் சேர்வது ஜமாத், அது சுண்ணத் தொழுகையை குறிக்குது. வேறு தொழுகைகளை குறிக்கலன்னு சொன்னா ஏனைய சுண்ணத்தல்லாத ஏனைய ஃபர்லான தொழுகைகளில் ஜனாசா தொழுகையில இத்தனை பேர் கலந்து கொள்ளணும் என்று சட்டம் இருக்குதா? இல்லை. மூன்று பேர் சேர்ந்து ஜனாசா தொழுகையை நடத்தி இருக்கிறார்கள். ஜமாத்துக்கு ரெண்டு போதும், மூன்று போதும், 20, 40, 50 எண்டெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பது இந்த செய்திகள் நமக்கு தெளிவாக எத்தி வைக்கவில்லையா? இன்னும் சொல்ல போனால் ஜும்மா தொழுகை தொடர்பான ஒரு வரலாற்று செய்தியை வைத்து 40க்கு ஆதாரம் எடுப்பீங்க என்று சொன்னா, இதே போன்ற ஒரு ஜும்மா தொழுகையுடைய வரலாற்றை வைத்து எங்களுக்கு 40க்கு குறைவான எண்ணிக்கைக்கு ஆதாரம் காட்ட முடியுமா இல்லையா? குர்ஆன் வசனம் வருது, வைதா ரஹு திஜாரத்தன் அவ் லஹுவன் இன்ஃபல்லு இலைஹா வதரகூக காயிமா, அவர்கள் வேடிக்கையோ அல்லது வியாபாரத்தையோ கண்டால் உம்மை ஜும்மாவிலேயே நிற்க வைத்த நிலையில் அவர்கள் வியாபாரத்தை நோக்கி சென்று விடுகிறார்கள். குல்மா இந்தல்லாஹி கைரும் மின் அல்லஹுவி வ மின் அத்திஜாரா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாவிடம் இருப்பது இந்த வேடிக்கையை விட வியாபாரத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்துல விளக்கம் என்ன? இதனுடைய பின்னணி என்ன? தொழுகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவிலே ஹுத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாகன கூட்டத்தார் வருகிறார்கள். வாகன கூட்டம் என்பது அந்த காலத்தில் அரபுகள் மத்தியிலே பல மாதங்களுக்கு பிறகு ஒருமுறை, பல மாதங்களுக்கு ஒருமுறை சந்திக்கக்கூடிய நிலைதான் ஏற்படும். ஜும்மா தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது வாகன கூட்டத்தாரை கண்டு ஜும்மாவில் பங்கு பெற்ற நபி தோழர்களில் என்ன செய்யறாங்க, ஒரு சிலர் அந்த வாகன கூட்டத்தாரை நோக்கி சென்று விடுகிறார்கள். வணிக கூட்டம் வந்துருச்சு, இவர்களை நாங்கள் விட்டுவிட்டால் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாமல் போய்விடும், எனவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் உடனடியாக நாங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவோம் என்று ஜும்மாவை விட்டுவிட்டு வியாபாரத்துக்கு சென்றார்கள். நபிகள் நாயகம் ஹுத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அல்லாஹ் சொல்றான், வதரகூக காயிமா, உங்களை நிற்க வைத்த நிலையில் அவர்கள் வேடிக்கையை நோக்கி செல்கிறார்கள். அப்ப அல்லாஹு தஆலா இந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மால இருக்கும் போது சஹாபாக்கள் ஒரு கூட்டம் வியாபாரத்துக்காக போனாங்கன்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர் நபிகள் நாயகத்தை சுற்றி அந்த ஜும்மாவிலே இருந்தார்கள் என்ற செய்தியும் வரலாற்று செய்தியாக ஹதீஸ் நூல்கள்ல பதிவாகுது. 12 பேர் இருந்திருக்கிறார்கள். ஸஹீஹ் புகாரியிலே 936வது ஹதீஸிலே இவ்வாறு சென்ற அந்த கூட்டத்தாருக்கு பிறகு நபிகள் நாயகத்துடைய அந்த ஜும்மாவிலே 12 பேர் தான் நாங்கள் கலந்து கொண்டோம் என்று கூறப்படுகிறது. அப்ப இந்த 12 பேர் என்று வந்ததுனால 40க்குரிய எண்ணிக்கை குறைஞ்சதுனால நபிகள் நாயகத்தின் ஜும்மாவை பாதியிலேயே அவர்கள் விட்டு விட்டார்களா? ஜும்மா பாத்திலாகி விட்டது, ஜும்மா இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படாது, அத்தியாவசியமான அடிப்படையாக கலந்து கொள்ள வேண்டிய எண்ணிக்கை இல்லாமல் போய்விட்டது, 28 பேர் குறைஞ்சிருச்சு, 12 பேர் தான் இருக்கிறாங்க, 40 பூர்த்தியாகவில்லை, இத்துடன் ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை முடித்துக் கொண்டார்களா? இல்லை, ஜும்மாவை கண்டினியூ பண்ணாங்கன்னு தான் வருது. அந்த சென்ற கூட்டத்தினர் அல்லாஹ் கண்டிச்சானே தவிர ஜும்மா நடத்தியதை அல்லாஹ் தஆலா கண்டிச்சானா? கண்டிக்கவில்லை. அப்ப 12 பேரை வைத்துக் கொண்டு கூட ஜும்மாவை நடத்தலாம் என்று வரலாற்றிலிருந்து ஆதாரம் கிடைக்குதா இல்லையா? ஒரு வரலாற்று செய்தியிலிருந்து ஆதாரம் எடுக்கிற மாதிரி நபிகள் நாயகம் தொடர்பான இந்த வரலாற்று செய்தியிலிருந்து குறைஞ்சபட்சம் 12 பேர் இருந்தா ஜும்மா நடத்தலாம் என்றாவது நீங்க ஃபத்வா கொடுத்துருக்கணுமா இல்லையா? என்ன இந்த மக்களை எங்க கொண்டு போய் அடகு வைக்கிறீங்க? கொரோனா என்ற ஆபத்தான ஒரு சூழ்நிலையில மக்கள் சுகாதார வழிமுறைகளை பேணி வாழ வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதற்காக பள்ளிவாசல்களில் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த எண்ணிக்கை ஒரு விதிமுறைப்படி, ஒரு அளவுகோலின்படி அரசாங்க தரப்பு எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய எண்ணிக்கையை கவனத்தில் கொண்டு முஸ்லீம் கலாச்சார திணைக்களமும் அறிவிக்கணும். அவசரப்பட்டன அறிவிக்க வேண்டியதில்லை. எல்லா தரப்புக்கும் என்ன செய்தி சொல்லப்படுதோ எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அறிவிக்க வேண்டும். சரி, 25 என்று அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்க, இந்த 25 என்ற நிலையில ஜும்மா தொழாம லொஹர் தொழுங்கன்னு சொல்லி ஜம்மியத்துல் உலமா ஏன் முஸ்லீம் சமூகத்தின் இபாதத்தை பாழாக்குகிறீர்கள்? இபாதத்துக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி, இபாதத்துக்கு ஆர்வமா பேசுற மாதிரி,
இபாதசாலிகளை உருவாக்க வேண்டும் என்று ஆர்வமா பயானூற்ற மாதிரி ஒரு தோற்றம் தான் உங்களில் காட்டப்படுகிறதே தவிர யதார்த்தமான நிலை என்னவென்று விளங்குதா? சும்மா என்பது சாதாரணமா விட்டுவிடலாமா? இது நிர்பந்த நிலையா? 25 பேருக்கு ஜும்மால கலந்து கொள்ளலாம் என்று அரசாங்கம் அனுமதி அளிக்குதுண்டு ஒரு வாதத்துக்கு வச்சு கொண்டாலும் நீங்க 25 பேர ஜும்மாவை பால்படுத்தினீங்க எந்த அடிப்படையில? நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீங்க பால்படுத்தினீங்களா? ஆதாரமே இல்லாத மனோச்சையை பின்பற்றிய ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் 40 இல்லாட்டி ஜும்மா இல்லை என்று அறிவிச்சிருக்கிறீங்களே தவிர இதுல எந்த நிர்பந்தமும் இல்லை, மார்க்க ரீதியான ஆதாரமும் இல்லை, அரசாங்கத்தில தடையும் இல்லை. 25 பேர் கூடியாவது ஜும்மா நடத்தலாம் என்று அறிவிக்கலாமே, சுகாதார வழிமுறைகளை பேணி பின்பற்றி ஜும்மாவை நடத்தி கொள்ளுங்கள் என்று அறிவிக்கலாமே. இது எல்லாமே என்ன காட்டுது என்று சொன்னா, இந்த முஸ்லிம் சமூகம் மார்க்கத்தின் மாமேதைகள் என்று யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் முஸ்லிம்களை முற்றிலும் முழுதாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு சான்று, ஒரு ஃபத்வா போதும், தெளிவான ஆதாரம். புத்தி உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய சமூகத்தில் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கும் பொழுது சமூக மத்தியில் இன்னும் தேவையில்லாத வீணான பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் என்றது நம்முடைய நோக்கம் இல்லை. மார்க்கம், மார்க்கத்தை சரியான முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சரியான அடிப்படையில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசல்களும், ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படாத பகுதியில் உள்ள ஒவ்வொரு பள்ளிவாசல்களும், நிர்வாக சபைகள் நீங்க தீர்மானிங்க. 25 பேரண்டு முஸ்லிம் கலாச்சாரத்தினைக்கெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அந்த அறிவிப்பின் பிரகாரம் படி கூட குறைந்தபட்சம் 25 பேரை வச்சாவது ஜும்மாக்களை நடத்துறதுக்குரிய வாய்ப்புகள் என்ன என்றதை பார்த்து கண்டிப்பாக அந்த ஜும்மாவை நடத்த வைங்க, சுகாதார வழிமுறைப்படி நடத்த வைங்க. முஸ்லிம்களுடைய இபாதத்தை பால்படுத்தக்கூடிய தீர்மானத்தை ஜம்மியத்துலமா எடுத்தாலும் சரி, பள்ளி பரிபாலன சபைகள் எடுத்தாலும் சரி, மறுமையில் அல்லாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், தொழுகையை பால்படுத்துபவர்களை அல்லாஹ் தஆலா கண்டித்திருக்கிறான். அவர்கள் தங்களுடைய சபைகளை அழைக்கட்டும், சனது உஸ் ஜபானியா, நாங்கள் நரகத்தின் காவலர்களை அழைப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகை தொழக்கூடிய அடியார்களை தடுக்க கூடாது. அந்த தடுக்கக்கூடிய மாபாதக செயலை மார்க்கம் என்ற பெயரில், ஃபத்வா என்ற பெயரில் அகில இலங்கை ஜம்மியத்து உலமா செய்திருக்கிறார்கள். இதை கவனமெடுங்கள். உலமாக்கள், படித்தவர்கள், பெரியவர்கள் மீளாய்வு செய்து இந்த ஃபத்வாவை மீண்டும் வாபஸ் பெற வேண்டும். சரியான மார்க்க நிலைப்பாட்டின் அடிப்படையிலே மக்களுக்கு தெளிவுகளை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் மக்கள் சரியான முறையில் மார்க்கத்தை பேணி குர்வான் சுன்னா அடிப்படையில் உங்களுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையாக, அறிவுரையாக முன்வைத்து விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.